இன்னைக்கு மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடாயில காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட், ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. புளி வந்து அந்த தண்ணியில நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வரணுமோ அது வந்ததுக்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா அந்த மீன் வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் அதில் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றி கலந்து விட்டிங்கன்னா உங்களோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.